அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நான் காட்டுற இந்த மெட்டீரியல் கவர்மெண்ட் அரசு வெளியிட்ட ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு மெட்டீரியல் இது வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ பிசி இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா அவங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே இதில் ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனு சொல்கிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம் முதல் நூறு கொஸ்டினாக ஐம்பது ஐம்பது கொஸ்டினாக ரெண்டு பார்ட் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கான லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னும் இதற்கு அடுத்து மூன்றாவது நான்காவது ஐந்தாவது பார்த்துக்குள்ள வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த நூற்றி ஓராவது கொஷினை பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு மூன்றாவது பார்ட் சரியா அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பூமியின் இறுதி வெப்ப மூலம் என்ன சூரியன் சரியா பூமியுடைய இறுதி வெப்ப மூலம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அது வந்துட்டு சூரியன் தான் அதுக்கான ஆன்சர் பூமியுடைய இறுதி வெப்ப மூலம் நூற்றி இரண்டாவது கொஸ்டின் பிராக்கா அணைக்கட்டினால் அதிக பயனடையும் இடம் என்ன அப்படின்னா கொல்கத்தா அப்படிங்கிற இடம்தான் அந்த அணைக்கட்டினால் அதாவது ப்ராக்கா அப்படிங்கிற அணைக்கட்டு அணை இருக்குது இதனால் வந்துட்டு கொல்கத்தா வந்துட்டு அதிகமாக பயன்பெறுது அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது ஓகேவா அடுத்த கொஸ்டின் நூற்றி மூன்று கஞ்சமலையில் கிடைக்கும் தாது என்னன்னு கட்டுருக்குறாங்க இரும்பு ஸோ இரும்புங்கிறது ஒரு தாது அது எங்கே கிடைக்கிது கஞ்சமலையில் கிடைக்கிது ஸோ கஞ்சமலையில் கிடைக்கிற தாது என்ன அப்படிங்கிறதுனா இரும்பு சரியா நைல் நதியின் நீளம் எவ்வளவு நைல் நதி உலகத்திலேயே மிகப்பெரிய நதி என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய நதி இந்த நைல் நதி தான் இங்கே இதோட நீளம் எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்துட்டு இந்த நீளம் இருக்குது கிலோமீட்டர் சரியா ஸோ நைல் நதியுடைய மொத்த நீளம் எவ்வளவு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது நைல் நதியுடைய நீளம் உலகத்திலேயே மிகப்பெரிய நதி இந்த நைல் நதி தான் நூற்றி ஐந்தாவது கொஸ்டின் இங்கிலீஷ் கால்வாயை கடந்த முதல் இந்தியர் யார் கேட்டுருக்கிறாங்க மிகிர்சன் ஸோ மிகிர்சன் வந்துட்டு தான் இங்கிலீஷ் கால்வாயை கடந்த முதல் இந்தியர் நூற்றி ஆறாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா எல்லாருக்குமே தெரியும் ஸோ உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் என்ன அப்படின்னா ஆசியா தான் சரியா நூற்றி ஏழாவது கொஸ்டின் உலகிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் நாடு இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது இன்னும் நிறையா மொழிகள் வந்துட்டு அங்கங்கே பேசுகிறாங்க நான் அது அங்கீகரிக்காத மொழிகளாக இருக்குது ஆனால் உலகிலேயே மிக அதிக மொழி பேசும் நாடு எது அப்படின்னா இந்தியாதான் சரியா ஸோ இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்துட்டு நம்ம அங்கீகார மொழியாக அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் இன்னும் நில சில மொழிகள் இருக்குது அது வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத மொழிகளாக இருக்குது ஓகேங்களா ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ் சமஸ்கிருதம் சிந்தி தெலுங்கு இதெல்லாமே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இன்னும் நிறைய மொழிகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது ஸோ உலகிலேயே அதிக மொழிகள் பேசப்படும் நாடு அப்படிங்கிற பட்டியலில் தான் ஃபஸ்ட்டு ஓகேவா நூற்றி எட்டாவது கொஸ்டின் பிலா இரும்பு எக்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு செய்த உதவி செய்த நாடு என்ன ரஷ்யா ஸோ நம்மகிட்ட தான் அந்த பிலா இரும்பு எக்கு தொழிற்சாலை இருக்குது ஆனால் இதை கெட்டுறதுக்கு சரியா ஸோ அதை உருவாக்குறதுக்கு உதவிய நாடு என்ன ரஷ்யா நம்மளுக்கு வந்துட்டு ரஷ்யா உதவி இருக்குது பிலாய் அப்படிங்கிற இரும்பு இயக்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு இந்தியாவிற்கு உதவி செய்த நாடு என்னது ரஷ்யா நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழும் பகுதி அல்லது வாழும் மாநிலம் என்ன மத்திய பிரதேசம் சரியா பழங்குடி மக்கள் அதிகமாக வாழும் மாநிலம் மத்திய பிரதேசம் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி பத்தாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் மிக உயர்ந்த மலை வாஸ் வாத வாசஸ்தலம் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க சரியா ஸோ இந்தியாவிலேயே மிக உயர்ந்த மலை வாசஸ்தலம் அப்படிங்கிறது வந்து ஊட்டி சரியா ஊட்டி தான் அதுக்கான ஆன்சர் நூற்றி பதினோராத கொஸ்டின் தமிழ்நாட்டில் கோயில்கள் நிறைந்த நகரமாக திகழ்வது காஞ்சிபுரம் நிறைய பேர் கும்பகோணம்னு சொல்லுவீங்க பட் காஞ்சிபுரம் தான் அதுக்கான ஆன்சர் தமிழ்நாட்டில் கோயில்கள் நிறைந்த காரணமாக அதிகமாக இருக்கிற நகரம் காஞ்சிபுரம் நூற்றி பன்னிரெண்டாவது கொஸ்டின் இராணுவ இசைப்பள்ளி எங்கே இருக்குதுன்னு கேட்டுருக்காங்க பஞ்ச் மருகி அப்படிங்கிற இடத்துல தான் இராணுவ இசைப்பள்ளி இருக்குது சரியா ஸோ பஞ்ச் மர்ஹி அப்படிங்கிற இடத்துல இராணுவ இசைப்பள்ளி இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் நூற்றி பதினான்காவது கொஸ்டின் தூத்துக்குடி துறைமுகம் எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் இருக்குது தூத்துக்குடி துறைமுகம் எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் இருக்குது நூற்றி பதினைஞ்சு தேசிய பாதுகாப்பு பயிற்சி கல்லூரி என்பிஏன்னு சொல்லுவாங்க எங்கு உள்ளது கடக் வாலா அப்படிங்கிற இடத்துல இது என்ன அப்படின்னா என்டி இது வந்துட்டு ஜெனரலை உருவாக்குற ஒரு பள்ளி சரியா ஸோ ஆர்மி ஜெனரலை உருவாக்குற பள்ளி இது வந்து யூபிஎஸ்சியில் க்ராக் பண்ணி உள்ளே போகிறவங்களுக்கு இந்த இங்கே வந்துட்டு பயிற்சி அளிக்கப்படும் ஸோ அதுதான் இந்த என்டிஏ பள்ளி கடக் மசாலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது நூற்றி பதினாறு திக்பாயில் கிடைப்பது வந்துட்டு பெட்ரோல் திக் என்னது கிடைக்குது அப்படின்னா பெட்ரோல் கிடைக்குது சரியா ஸோ திக்பாயில் என்ன கிடைக்குது பெட்ரோல் கிடைக்குது ஜலாலாபாத் எங்கு உள்ளது ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஜலாலாபாத் அப்படிங்கிறது எங்கே இருக்குது ஆப்கானிஸ்தான் நாட்டில் வந்து இந்த ஜலாலாபாத் அப்படிங்கிற ஏரியா வந்து இருக்குது நூற்றி பதினெட்டு சூயஸ் கால்வாயின் நீளம் என்ன நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் சரியா சூயஸ் கால்வியுடைய நீளம் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் சரியா ஸோ நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் தான் சூயஸ் கால்வியுடைய நீளம் நூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் மலை சரிவுகளில் பயிரிடப்படுவது என்ன அப்படின்னா தேயிலை சரி அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எஸ்டேட் பகுதியில் அதாவது இந்த குமிழி அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேயிலை அதிகமாக விளைவிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஊட்டி பகுதிகளிலையும் தேயிலை அதிகமாக விளையும் ஸோ எல்லாமே மலைச்சரிவுகள் பகுதியினால் அங்கே தேயிலைகள் வந்துட்டு விளைவிக்கப்படுகிறது அதனால் மலை மலைச்சரிவுகளில் பயிரிடறது தேயிலை அங்கே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தண்ணி அந்தளவுக்கு தேவை கிடையாது சரியா ஸோ எந்த பகுதியில் போட்டாலும் அது வந்துட்டு அந்த மண்கு வந்துட்டு சரடுகளாக இருந்தாலும் அதாவது சரல் மண் சொல்லுவோம் இல்லையா அங்கே கூட அந்த தேயிலை வந்துட்டு பயிரிடலாம் நல்லாவே வரும் அந்த எஸ்டேட் சைட் எல்லாமே ஃபுல்லாக அந்த தேயிலை அப்படிங்கிறத தான் பயிரிட்ருப்பாங்க நூற்றி இருபதாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக நீளமான பாலம் எது மகாத்மா காந்தி சேது பாலம் இது வந்துட்டு சேது பாலம் அப்படின்னு மட்டும் கொடுப்பாங்க சரியா ஸோ சேது பாலம் அப்படிங்கிற மட்டும் கொஸ்டினில் கொடுத்தாலும் அதுதான் ஆன்சர் மகாத்மா காந்தி சேது பாலம்னாலும் அதுதான் ஆன்சர் சரியா ஸோ இந்தியாவுடைய மிக மிக நீளமான பாலம் எது அப்படின்னா மகாத்மா காந்தி சேது பாலம் நூற்றி இருபத்தி ஓராவது கொஸ்டின் எந்த மாநிலத்தில் காப்பி அதிகம் உற்பத்தி ஆகிறது கர்நாடகா ஸோ காப்பி எங்கே உற்பத்தி ஆகிறது அப்படின்னா கர்நாடகா தான் ஸோ எல்லோரும் கேரளா அப்படிங்கிற இதில் இருப்பீங்க பட் அது வந்துட்டு தேயிலை எங்கே கிடைக்கிறது ஆனால் காப்பி உற்பத்தி எங்கே அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் கிடைக்கிது சரியா கா கா அப்படிங்கிற வேறு என்ன வச்சுக்கிறாங்க காப்பி அதிகம் உற்பத்தி ஆகிறது எங்கே அப்படின்னா கர்நாடகத்தில் சரியா ஸோ கேரளாவில் தேயிலை தான் மீட்டு அதுக்கப்புறம் இருப நூற்றி இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் மேட்டூர் சக்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டூர் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்போ மேட்டூர் நீர்மீன் சக்தி நிலையம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது நூற்றி இருபத்தி மூணு முழுமையாக சூழ்ந்த போர்வை என்ன புவி கோலம் இருக்குது அதை முழுமையாக சூழ்ந்த போர்வை என்ன போர்வை அப்படின்னா நீர்கோள போர்வை நீர்கோள போர்வை சரியா ஸோ புவி கோலம் இருக்குது அதை வந்துட்டு சூழ்ந்து ஒரு போர்வை வந்துட்டு சூழ்ந்து இருக்குது அது என்ன போர்வை அப்படின்னா நீர்கோள போர்வை நூற்றி இருபத்தி நான்காவது கொஸ்டின் புவி பரப்பில் இருந்து உயரே செல்ல மாறுபடுவது எது புவி ஈர்ப்பு விசை புவியோட பரப்பில் இருந்து உயரச் செல்ல மாறுபடுவது எது அப்படின்னா ஈர்ப்பு விசை சரியா ஸோ புவி ஈர்ப்பு விசை புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல மாறுபடுவது என்ன அப்படின்னா புவி ஈர்ப்பு விசை நூற்றி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய உர தொழிற்சாலை எங்கே இருக்குது சிந்திரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது உர உரம் நம்ம வந்துட்டு இந்த விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அங்கே அந்த தொழிற்சாலை மிகப்பெரிய உர தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா சிந்திரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது நம்மளுடைய இந்தியாவில் மிக பெரிய உர தொழிற்சாலை எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா சிந்திரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கால்வாய் பாசனத்திற்கு புகழ்பெற்ற மாநிலம் எது பஞ்சாப் சரியா ஸோ கால்வாய் பாசனத்திற்கு புகழ்பெற்ற மாநிலம் எது பஞ்சாப் சரியா ஸோ அங்கே விவசாயம் அதிக அளவு அதிக அளவில் வந்துட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால் கால்வாய் பாசனம் அங்கே அதிக புகழ்பெற்ற மாநிலமாக இருக்குது ஓகே நூற்றி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய விவசாயத்தின் உயிர்நாடியாக விளங்குவது பருவமழை பெய்தா தான் அது இந்திய விவசாயத்துக்கு உயிர்நாடி சரியா ஸோ பருவமழை தான் இந்தியாவுக்கு இந்தியாவுடைய இந்தியா விவசாயிகளுக்கு ஒரு உயிர்நடியாக இருக்குது பருவமழை நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் டால் ஏரி எங்கே இருக்குது டால் ஏரி எங்குது அப்படின்னா காஷ்மீரில் இருக்குது டாலியர் எங்கே இருக்குது காஷ்மீரில் இருக்குது டால்யர் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பீகாரிலிருந்து பிரிந்த மாநிலத்தின் பெயர் என்ன ஜார்க்கண்ட் சரியா அதே மாதிரி உத்தரப்பிரதேசிலருந்து பிரிந்த மாநிலத்துக்கு பெயர் வந்துட்டு உத்தரகாண்ட் ஆந்திரப்பிரதேசத்தில் இருந்து பிரிந்த மாநிலத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா தெலுங்கானா அந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்துட்டு பிரிஞ்சிருக்குது அதே மாதிரி பஞ்சாப்லேருந்து ஒரு மாநிலம் பிரிஞ்சு ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு பிரித்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் பிரிக்கப்பட்டிருக்குது அது ரொம்பவே முக்கியம் சரியா ஸோ அது வந்துட்டு படித்து வச்சுருக்கங்க இப்போ பீகார்லேருந்து பிரிந்த மாநிலத்தின் பேர் வந்துட்டு ஜார்க்கண்ட் ஓகேவா சரி ஓகே நூற்றி முப்பது பாலைவனத்தின் முக்கிய பண்பு என்ன அப்படின்னா புழுதி புயல் பாலைவனத்துடைய முக்கிய பண்பு என்ன புழுதி புயல் நூற்றி முப்பத்தி ஓராவது கொஸ்டின் உலகில் உள்ள மிக அகன்ற உப்புநீர் ஏரி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க உலகில் உள்ள மிக அகன்ற உப்புநீர் ஏரி அப்படின்னா காஸ்பியன் கடல் தான் காஸ்பியன் கடல் தான் உலகில் மிக அகன்ற உப்புநீர் ஏரியா வந்துட்டு இருக்குது நூற்றி முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் உலக பூமி நாள் எனப்படுவது வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி உலக உலகத்துடைய பூமி நாள் பூமி நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ வேர்ல்டு பூமி அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம் உலகளில் அனைவருமே வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டை பூமி நாளாக கொண்டாடுகிறோம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தில்வாரா ஜெயனக் கோவில் அமைந்துள்ள இடம் என்ன மவுண்ட் அபு அப்படிங்கிற இடத்துல தில்வாரா ஜெயனக் கோவில் வந்துட்டு இருக்குது சரியா ஸோ மவுண்ட் அபு தில்வாரா ஜன கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மவுண்ட் அபு அப்படிங்கிற இருந்து இருக்குது நூற்றி முப்பத்தி நான்காவது கொஸ்டின் இந்தியாவின் தீர்க்க ரேகை என்ன அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ஒன்று பை டூ ஓகேங்களா இதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் நமது பூமியை முழு உருண்டையாக பார்க்க நாம் வானத்தில் எவ்வளவு உயரம் செல்ல வேண்டும் நம்மளுடைய பூமி மேலேருந்து பார்க்கோம் அப்படின்னா உருண்டையாக தெரியணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம மேலே போகணும் சரியாக மேலே போகணும் ஸோ அப்போது வந்துட்டு நம்ம மூவா முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம மேலே பயணித்து கீழே பார்த்தோம் அப்படின்னா பூமி வந்துட்டு உருண்டையாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தெரியும் ஆனால் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும் சரியா ஸோ வந்துட்டு ராக்கெட் மூலமா போகலாம் இந்த மாதிரி நம்ம போகலாம் ஆனால் அது வந்துட்டு எல்லாராலேயும் முடியாது போகணும் அப்படின்னா முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் நம்ம மேலே பயணித்து போய் நம்ம பூமியை உருண்டையா பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் வட பழமையான பேர் என்ன வஜ்ஜி வட பீகார்னு ஒன்று இருக்குது அதுடைய பழமையான பேர் என்ன அப்படின்னா வஜ்ஜி நூற்றி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் உலக உலகின் மிகப்பெரிய டெல்டா என்ன அப்படின்னா கங்கா பிரம்மபுத்ரா மிகப்பெரிய டெல்டா அப்படின்னா என்ன கங்கா பிரம்மபுத்திரா தான் உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா சரியா ஸோ உலகின் மிகப்பெரிய டெல்டா என்ன கங்கா பிரம்மபுத்திரா ரெண்டுமே வந்துட்டு ஆறு தான் கங்கை ஆறு பிரம்மபுத்திரா ஆறு நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி என்ன கேட்டிருக்காங்க சிஸ்ரம் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சரியா ஸோ ஏரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ சிஸ்ரம்ங்கிற ஏரி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏரியா இருக்குது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உலக பரப்பளவில் நீர் ஆக்கிரமித்துள்ள பகுதி என்ன எழுபது சதவீதம் சரியா உலக பரப்பளவில் நீர் ஆக்கிரமித்துள்ள பகுதி வந்துட்டு எழுபது சதவீதம் தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோழன் தேசிய காளான் நேஷனல் காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா சோழன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நூற்றி முப்பத் நூற்றி நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவில் மிகவும் வறட்சியான பகுதி வந்துட்டு ஜெய்சல்மார் ஜெய்சல்மார் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது ஸோ இந்தியாவின் மிகவும் வறட்சியான பகுதி ராஜஸ்தான்னா ஒரு பாலைவன பகுதி அப்போது அங்கே தான் இருக்கும் ராஜஸ்தானில் தான் இருக்கும் அப்புறம் ராஜஸ்தானில் எங்கே இருக்கும் அப்படின்னாட்டால் ஜெய்சல்மாரில் இருக்குது வறட்சியான பகுதி மிகவும் குறைவான மழை பெய்யும் பகுதியும் இந்த ஜெய்சல்மார் தான் சரி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டினை பார்க்கலாம் வேர்க்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா சரியா வேர்க்கடலை நம்ம வந்துட்டு சாப்பிட்றோம் இல்லையா கடலை ஸோ அதை வந்துட்டு அதிகமாக வந்து உற்பத்தி வேளாண் செய்கிற நாடு எது அப்படின்னா இந்தியா தான் சரியா இந்தியா தான் வேர்க்கடலை அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்படின்னா கொல்லேரி ஏரி நன்னீர் நல்ல தண்ணி அந்த ஏரி எங்கே இருக்குது அது என்ன ஏரி கொல்லேரி ஏரி தான் இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி கொல்லேரி ஏரி தான் ஒரு நல்ல தண்ணி கிடைக்கிற ஏரி நூற்றி நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் வானம் பூமியும் சந்திக்கும் மட்ட கோடு என்ன ஸோ வானமும் பூமியும் சந்திக்கும் மட்ட கோடு என்ன அப்படின்னா தொடுவானம் சரியா தொடுவானம் தான் எது தொடுவானம் எதை எது சந்திக்கு மேலே இருக்கிற வானமும் கீழே இருக்கிற பூமியும் சந்திக்கிற இடம் என்ன அப்படின்னா தொடுவானம் சரியா தொடுவானம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் வானில் நீண்ட வாழ் கொண்ட ஒளிரும் அமைப்பு வாழ் நட்சத்திரம் ஸோ நீண்ட வாழ் வாழ் நட்சத்திரம் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வாழ் வால் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா ஸோ வாழ் நீண்ட வாள் சரியா வானில் நீண்ட வாழ் கொண்ட ஒளிரும் அமைப்பு வந்துட்டு வால் நட்சத்திரம் வாழ் நட்சத்திரம் வானில் நீண்ட வாழ்னா வால் நட்சத்திரம் ஒளிரும் அமைப்பு வாழ் நட்சத்திரம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் உலகில் மிக பரந்து வெப்ப பாலைவனம் என்ன சரியா ஸோ உலகின் மிக பரந்த வெப்ப அதாவது பெரிய பாலைவனம் உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் என்ன அப்படின்னா ஜாகரா பாலைவனம் சரியா ஜாகரா பாலைவனம் தான் ஒரு உலகிலேயே மிக பெரிய பாலைவனம் அதான் பரந்த அப்படின்னு கேட்கறதுனால தான் பறந்தன்னு கேட்கறது தான் பரந்தனு கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ அதனால் உலகில் மிகப்பெரிய பாலைவனம் என்ன அப்படின்னா ஜாகரா பாலைவனம் பிக்சோலா ஏரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஜெய்ப்பூரில் இருக்குது சரியா பிக்சோலா ஏரி எங்கே இருக்குது ஜெய்ப்பூர் இருக்குது ஸோ ஜெய்ப்பூர் என்ன ராஜஸ்தான் சரியா அப்போது பிக்சோலா ஏரி அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ராஜஸ்தான் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர் ஒருவேளை ஜெய்ப்பூர் கொடுக்காம ராஜஸ்தான் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தானை டிக் பண்ணிட்டு வந்துடலாம் சரியா அது வந்துட்டு ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான்லாம் ஜெய்ப்பூரே இருக்குது ஓகே ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டு காலிங் மலை வாழிடம் எங்கு உள்ளது காலிங் போங் மலை வாழிட் மலை வாழிடம் எங்கு உள்ளது மேற்கு வங்காளத்தில் இருக்குது காலிங்போங் மலை வாழிடம் வந்துட்டு மேற்கு வங்கத்தில் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எஸ் ஜேஆர் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குது ஸ்ரீஹரி ஓட்டா அப்படிங்கிற இடத்துல இருக்குது சரியா ஸ்ரீஹரி ஓட்டா எங்க இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் இருக்குது சரியா ஸோ நல்லா நியாயம் வச்சுக்கோங்க பரம்பரை பரம்பரையாக முத்துக்குளிப்பு நடைபெறும் இடம் என்ன தூத்துக்குடி ஸோ இந்தியாவிலேயே முத்துக்குளிப்பு அப்படின்னாலே தூத்துக்குடி தான் பெயர் பெற்றது சரியா ஸோ அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்கள் இருந்தபோது கூட இந்த கொற்கை துறைமுகத்தில் தான் முத்துக்குளிப்பு அதிகமாக நடந்துச்சு சரியா அப்போது உலகிலேயே முத்துக்குளிப்பு நடைபெறும் இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி அதுவும் பரம்பரை பரம்பரையாகவும் முத்துக்குளிப்பு நடைபெறுகிற இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி தான் சரியா சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு மூணு பாட்டு பார்த்துட்டோம் இதற்கு முன்னாடி நம்ம ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம் அதையும் வந்து நீ வாட்ச் பண்ணிடுங்க இதுக்கு அடுத்த பாட்டு லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்